இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மக்களுடைய வாக்குகள் வீணாகாமல் இருக்கிறதுக்காக ஒரு வழிவகை செய்யும் இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் பத்தொன்பது சதவீதம் வாங்கின காங்கிரஸ் பத்து சதவீதம் சீட்டு கூட ஜெயிக்கல பட் முப்பத்தி ஒரு சதவீதம் வாங்கின பாஜக ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமானிருக்காங்க இதுதான் வந்து போஸ்ட் சிஸ்டம் ஒரே சதவீதம் வாக்குகள் வாங்கின இரண்டு கட்சிகள் ஒரு கட்சி பூஜ்ஜியம் சீட்டு இன்னொரு கட்சி இருபது சீட்டு ஜெயிக்கு ஸோ இந்த மாதிரியான வந்து ஒரு டிஸ்ப்ரப்போர்ஷனேட் வந்து நம்மளுடைய தேர்தல் முறையில் வந்து இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷால் கொண்டு வரப்பட்ட ஒரு தேர்தல் நடைமுறை மாநில சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எம்எல்ஏக்கள் தேசிய பிரச்சனைகளுக்கு எம்பிக்கள் அப்படிங்கிற சரியான வரையறை வந்து இந்தியாவில் இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு முக்கிய பிரச்சனைங்க இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து இரநூத்தி இருபத்தி அஞ்சு டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தொகுதிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தான் வந்து க்ளோஸ் லிஸ்ட் அப்படின் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கான அதிகாரம் அதிகமாக இருக்கும் நான் வந்து கட்சிக்கு ஓட்டு போடுவோம் கட்சி வந்து வேட்பாளர்களை வந்து தேர்வு செஞ்சு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புவோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் மக்கள் நல் நல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க அதே பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சாவது கட்சிகள் சேர்ந்து ஒரு ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாங்க இதே ப்ரொபோஷனல் ரெப்ரெசன்டேஷன் இருந்துருந்துச்சு அப்படின்னா அவங்க வாங்கின ஆறு பர்சன்டேஜ் ஓட்டுக்கு ஒரு பதினாலு பதினஞ்சு எம்எல்ஏக்கள் அவங்க உள்ளே போயிருப்பாங்க இன்றைக்கும் வந்து இவர் கலைஞர் கருணாநிதியோட ஃபேஸ்புக் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் முடிஞ்ச கையில் அவரோட ஃபேஸ்புக் பேஜில் ஒரு பதிவு இருக்கும் அதில் வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவம் ஏன் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயும் வந்து உலக நாடுகளை கம்பேர் பண்ணி ஒரு ஃபேஸ்புக் பதிவு வந்து அவர் பேஜில் காங்கிரஸ் பிஜேபி இரண்டு கட்சிகள் நினைச்சா முடியும் இரண்டு கட்சிகளும் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரஸண்டேஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பேசி நான் பார்த்தது கிடையாது அவங்களுடைய தேர்தல் அது கேள்வி அதை பற்றி எதுவுமே பேசினது கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்று தங்களுடைய நிலைப்பாடை மாற்றணும் அப்படி இல்லாட்டா இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் வரத்துக்கான வாய்ப்புகள் நம்மளுடைய வாழ்நாள் காலத்தில் நடக்குமா அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய கேள்வி சொல்லிதான் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது நேர்காணல் பகுதியில் நம்மளுடன் நடந்திருக்கிறார் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்திலிருந்து முதல்விற்குரிய திருமிகு யுவராஜ் அவர்கள் வார்முல அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் இருக்கீங்க நார்மல் நலமாக இருக்கேன் சார் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரமான முடிவுகள் வர இருக்கிறது இருந்தாலும் ஆண்டாண்டு காலமாக இந்த தேர்தல் முறையில் மாற்றங்களை கொண்டு வரணும் இது போன்ற விஷயங்களை பின்பற்றணும் அப்படின்னு பல இயக்கங்கள் பல அமைப்புகள் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இந்திய அரசாங்கம் கிட்ட அது ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா விகிதாச்சார பிரதிநித்துவ முறை அப்படிங்கிறது தான் ப்ரப்போஷன் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அதாவது வெற்றியினர்களுக்கு மட்டுமான ஒரு தேர்தலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது ஒரு கலந்துரையாடல் போல நம்ம கொண்டு போகலாம் நான் விரும்புகிறேன் ஏன்னா மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு இந்த விதாச்சார பெருத்துவ முறை தெரியுமா இது என்ன அப்படிங்கிறது விளக்க வேண்டிய ஒரு காணொலியாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது விகிதாச்சார பெருத்துவ முறை அப்படின்னா என்ன எளிய மக்களுக்கு புரியாமல் நீங்கள் சொல்லணும் கண்டிப்பாக இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் முறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு தொகுதியில் ஆவரேஜாக சதாசரியாக முப்பது சதவீதம் வாக்குகள் வாங்கினாலே வந்து ஒரு வேட்பாளர் ஜெயிக்கக்கூடிய நிலைமைதான் இருக்குது அவருக்கு எதுதான் எழுபது சதவீதம் வே வாக்காளர்கள் வந்து ஓட்டு போட்டு அவங்களுடைய வாக்குகள் வந்து வீணான வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுது நான் ஒரு கேண்டிடேட்டுக்கு போய் ஓட்டு போடுறேன் அவர் எலெக்ஷன் ரிசல்ட் இப்போ ரெண்டாவது ரிசல்ட் வருது அப்படின்னா அந்த கேண்டிடேட் தோற்று போகாது அப்படிங்கற போது வாக்காளர்களுடைய மனநிலைமை என்ன ஆகுது அப்படின்னா நம்ம போட்ட ஓட்டு வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமை வருது இதனால வந்துட்டு வாக்கு விகிதம் குறைவது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து அரசியலுக்கு வந்து அரசியல் மேலே வந்து ஒரு ஆர்வம் குறைவது மக்களுக்கு ஒரு பக்கம் நம்ம ஓட்டு போடுறதுனால எந்த பெருசாக மாற்றம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் மேலே வந்து ஒரு ஆர்வம் இல்லாம போயிடுது இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மக்களுடைய வாக்குகள் வீணாகாம இருக்கிறதுக்காக ஒரு வழிவகை செய்யும் இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் எந்த வகையில வழிவகை செய்யுதுன்னு சொல்ல வரும் இப்ப உதாரணத்துக்கு நம்ம சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நம்ம லோக்சபா தேர்தலில் வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் எடுத்துக்குவேன் அதில் பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம பாஜக வந்து ஒரு மெஜாரிட்டி வந்து வின் பண்ணலாம் இருநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்ல ஜெயிச்சாங்க ஆனா அவங்க வாங்கிய வாக்கு சதவீதம் பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒரு சதவீதம் தான் ஆனா அவங்க சீட்டு பாத்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்டு ஒட்டுமொத்த நம்மளுடைய லோக்சபால மெஜாரிட்டிக்கு அதிகமா ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான சீட்டுகள் வாங்குறாங்க ஆனால் வாங்கின ஓட்டு வந்து முப்பத்தி ஒரு சதவீதம் ஸோ இங்கேயே வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது எதிர்க்கட்சியா அதாவது எதிர்க்கட்சி நிலைமை வரல பட் வந்து எதிர்கட்சியாக இருந்தால் காங்கிரஸ் வந்து பத்தொன்பது சதவீதம் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க ஆனால் அவங்க ஜெயிச்ச சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு சீட்டு மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்ல நாற்பத்தி நாலு சீட்டுங்கிறது முழுசா பத்து சதவீதம் கூட கிடையாது பத்தொன்பது சதவீதம் வாங்கின காங்கிரஸ் பத்து சதவீதம் சீட்டு கூட ஜெயிக்கல பட் முப்பத்தி ஒரு சதவீதம் வாங்கின பாஜக ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான வந்து ஜெயிச்சிருக்காங்க இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க யார் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வராங்களோ அவங்க ஜெயிக்கக்கூடிய நடைமுறை அதுதான் வந்து நம்ம இந்தியால வந்து நடைமுறையில இருக்கு இதுல இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதே ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல சொல்லணும் அப்படின்னா திமுக பிஜு ஜனதா தள் இது ரெண்டத்தையும் நான் வந்து கம்பேர் பண்ணனும்னு நினைக்கிறேன் ரெண்டுமே வந்து மாநில கட்சி அஹ் திமுக வந்து ஒட்டுமொத்த இந்தியால பதிவான வாக்குகள்ல ஒண்ணு புள்ளி ஏழு சதவீதம் வாக்குகள் வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் அவங்க வாங்குன சீட் வந்து பூஜ்யம் அதே ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் வாக்குகள் வாங்கின பிஜு ஜனதாதள் ஒடிசால இருபது சீட்டை ஜெயிக்கிறாங்க ஒரே சதவீதம் வாக்குகள் வாங்கின இரண்டு கட்சிகள் ஒரு கட்சி பூஜ்ஜியம் சீட்டு இன்னொரு கட்சி இருபது சீட்டு மாதிரியான வந்து ஒரு வந்து நம்மளுடைய இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் முறையில் வந்து இருந்துட்டு இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷால் கொண்டு வரப்பட்ட ஒரு தேர்தல் நடைமுறை பிரிட்டிஷ் காலனி கால காலனி இருந்த நாடுகள் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் முறை தான் இருந்துச்சு பட் அப்படி இருந்த நாடுகள் ஒன்று ஒன்னா வந்துட்டு அந்த தேர்தல் நடைமுறை வந்து மாத்திட்டே வராங்க அதில் அதுல வந்து இன்னும் இந்தியா மாதிரியான ஒரு சில நாடுகள் மட்டும் இன்னும் அதே பழைய பிரிட்டிஷ் நடைமுறையை வந்து அஹ் பின்பற்றிட்டு இருக்கும் ஒரு பன்னிரெண்டு நாடுகள் மட்டும்தான் வந்து இந்த பழமையான ஒரு தேர்தல் முறையை வந்து பயன்படுத்திட்டு இருக்கும் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்சி எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்குதோ அதற்கு நிகரான சீட்டு தான் அத்தனை நிகரான எம்பிக்கள் தான் வந்து அந்த கட்சிக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து ஏற்படும் இப்போ பாஜக வந்து முப்பத்தி ஒரு சதவீதம் வாக்குகள் ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கினாங்க அப்படின்னா அதே முப்பத்தி ஒரு சதவீத எம்பிக்கள் தான் ஐநூத்தி நாற்பத்தி மூணுல முப்பத்தி ஒரு சதவீதம் எத்தனை எம்பிக்களோ அத்தனை எம்பிக்கள் தான் பிஜேபிக்கு கிடைக்கும் அதே மாதிரி பத்தொன்பது சதவீதம் வாங்கின காங்கிரஸுக்கு பத்தொன்பது சதவீத எம்பிக்கள் கிடைக்கும் அப்படிங்கிற வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாங்களோ அதுக்கு நிகரான எம்பிக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான் வந்து இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரஸண்டேஷன் அப்படிங்கிறது இல்லை இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய முறையில் சிக்கல்கள் உருவாகாதா இப்போ உதாரணத்திற்கு நான் இப்போ நான் வந்து ஒரு ஒரு கட்சிக்கு நான் ஓட்டு போடுறேன் அந்த கட்சி வெற்றி பெறலை ஆனால் வெற்றி பெற்ற கட்சியிலிருந்து தான் ஒரு எம்எல்ஏ வந்து தேர்வு செய்யப்படுகிறார் அவர் வெற்றி பெற்ற எம்எல்ஏ ஒரு ரெண்டு ஆண்டுக்கு இருப்பாருங்க அப்புறம் ரெண்டாவது இடம் படித்தவர் ஒரு ஆண்டுக்கு இருப்பாருங்க இவர் ஒரு மூணு மாதம் இருப்பாருங்க அப்படிங்கிறத ப்ரொபோஷன் ரெப்ரசன்டேஷன்னா அது சரியான அணுகுமுறையாக இருக்கும் மக்கள் மாற்றி மாற்றி ஒராளை பார்த்துட்டே இருக்க முடியுமா இல்ல இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எம்பிக்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து அந்த தொகுதிக்கு மட்டுமான ஒரு பிரதிநிதி கிடையாது நம்ம வந்து எப்படி எம்பிக்கள் எம்எல்ஏக்களை எப்படி பாக்கணும் அப்படின்னா எம்பிக்கள் அப்படிங்கறது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஒரு பிரதிநிதி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான சட்டங்களை கொள்கைகளை தான் வந்து அந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிக்களும் அவங்களை வந்து அந்த தொகுதிக்கு மட்டும் சுதுக்கி பார்த்தது கூடாது அதே மாதிரி தான் நிற்கிறாரு தொகுதி சார்ந்து நிக்கிறாரு அதுதான் வந்து நம்ம நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபால்ட் அதுதான் இப்ப நமது இப்போ தொகுதியில ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா எம்பிக்கிட்ட போகுது எம்எல்ஏ கிட்ட போது அப்படிங்கிறத தாண்டி நம்ம வந்து தான் நம்ம உள்ளூர் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதை வந்து அதிகாரப்படுத்தி உள்ள உள்ளூர் பிரச்சனைகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு மாநில சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எம்எல்ஏக்கள் தேசிய பிரச்சனைகளுக்கு எம்பிக்கள் அப்படிங்கிற சரியான வரையறை வந்து இந்தியால இல்லாம இருக்கிறது வந்து ஒரு முக்கிய பிரச்சனை இங்க இலங்கைய வந்து ஒரு சிறந்த உதாரணமா சொல்லுவேன் இப்ப இந்தியால பாத்தீங்கன்னா ஐநூத்தி மூணு தொகுதிகள் ஐநூத்தி நாப்பத்தி மூணு எம்பிக்கள் இந்தியால இருக்காங்க அது தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்க இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அவங்களுடைய பாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து இரநூத்தி இருபத்தி அஞ்சு டு டுவெண்ட்டி ஃபைவ் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தொகுதிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தான் இரநூத்தி இருபத்தஞ்சி எம்பிக்கள் ஆனால் இருபத்தி ரெண்டு தொகுதிகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாழ்ப்பாணம் எடுத்துப்போம் யாழ்ப்பாணம் வந்து ஒரு எலெக்டோரல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணுவாங்க நம்ம எப்படி கான்ஸ்டியூன்சி அப்படிங்குறமோ அவங்க வந்து ஒரு எலெக்டோரல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க யாழ்ப்பாணத்துலேருந்து ஏழு உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அதே மாதிரி இப்போ திருகோணமலை அப்படின்னா அங்கே வந்து ஒரு பத்து ஏழு ஏழுலேருந்து பத்து இந்த இது மாதிரி தான் ஒவ்வொரு எலக்ட்ரோல் டிஸ்ட்ரிக்ட்டில் அந்த நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு எலக்டோரல் டிஸ்ட்ரிக்கில் பத்து எம்பிக்களை தேர்ந்தெடுக்கப் போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு கட்சியும் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க இப்போ ஒரு கட்சி வந்து நாற்பது சதவீதம் வாக்குகள் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாலு எம்பிக்கள் இன்னொரு கட்சி வந்து முப்பது சதவீதம் வாக்குகள் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூணு எம்பிக்கள் அந்த மாதிரி வந்து அந்த கட்சி அந்த எலக்டோகல் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கட்சி எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்குதோ அதுக்கேற்ற மாதிரியான எம்பிக்கள் வந்து அந்த கட்சிக்கு வந்து அது சரிதான் ஆனால் நான் நினைச்சு வேட்பாளர் வரல இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட வேட்பாளரை பத்து ரூபாய் சில பேர் வாக்களிக்கலாம் இவர் இருந்த மண்ணுக்கு நிறைய செஞ்சிருக்கிறாரு மக்களுக்காக குரல் நினைச்சு செய்யலாம் அப்போ அவங்களாம் தேர்வு பண்ணுவாங்க அப்படின்னா மக்களுடைய தேர்வுகள் இல்லாமலாம் போகுது ஓகே இப்ப இந்த ப்ரொபோஷனல் ரெபரஸ்டேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய முறைகள் இருக்கு அது ஓபன் லிஸ்ட் அப்படின்னுவாங்க குளோஸ்ட லிஸ்ட் அப்படின்னுவாங்க மிக்சட் மெம்பர் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னுவாங்க இந்த மாதிரி நிறைய பல்வேறு முறைகள் இருக்கு இப்போ உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எழுவது நூத்தி எண்பது நாடுகள் வந்து இந்த மூணு முறைகள்ல பல்வேறு விதமான முறைகள் வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க இப்போ இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து குளோஸ்டலிஸ்ட் அப்படின்னுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கான அதிகாரம் அதிகமாக இருக்கும் நான் வந்து கட்சிக்கு ஓட்டு போடுவோம் கட்சி வந்து வேட்பாளர்களை வந்து தேர்வு செஞ்சு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புவாங்க அதாவது இப்ப மக்கள் வந்து கட்சியை பார்த்தா ஓட்டு போடுவாங்க வேட்பாளர்களுக்கு ஓட்டு வந்து கிடைக்காது கட்சிக்கு ஓட்டு போவோம் இது வந்து க்ளோஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு ஓப்பன் லிஸ்ட் அப்படின்னா நான் வந்து கட்சியில் ஒரு குறிப்பிட்ட வேட்பாளருக்கு ஓட்டு போட முடியும் சுயேட்சையும் நிப்பாங்க சுயேட்சைக்கும் நான் ஓட்டு போடலாம் இது வந்து ஓப்பன் லிஸ்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஓப்பன் லிஸ்ட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கட்சிக்கான ஒரு முழு அதிகாரம் இல்லாம அந்த வேட்பாளர் அந்த பகுதியில் நல்லா வேலை பார்த்ததுக்காது அப்படின்னா அந்த வேட்பாளருக்கு டேரெக்டாக வந்து மக்களால ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும் இதெல்லாம் மிக்சட் மெம்பர் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும் அது தொகுதிவாதியான வாக்குகள் போட்டு ஒன்று ஜெய்ப ஒரு சில எம்பிக்கஸ் எம்பிஸ் போவாங்க அதே மாதிரி கட்சிக்கான வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் கட்சி எத்தனை சதவீதம் வாங்குச்சோ அந்த சதவீதத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு பகுதி வந்து போவாங்க இப்போ இது தான் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் இருக்குது இப்போ நியூசிலாண்டே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோடைய கீழே பிரிட்டிஷ்க்கு கீழே தான் இருந்தாங்க அவங்க வந்து தொண்ணூற்றி மூணுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து மாத்திட்டாங்க மிக்சட் மெம்பர் ரெப்ரஸண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட சீட்டு வந்துட்டு டைரக்டாக பகுதியில் வந்து போகுது இன்னொரு குறிப்பிட்ட சீட் வந்து கட்சிகள் மூலமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூற்றி இருபது பேரை வந்து அப்படி வந்து ஃபில் பண்ணுறாங்க நியூசிலாந்துல இப்போ இந்த விகிதாச்சார பெருத்துவமுறை இருக்கக்கூடிய நன்மைகள் வந்து இவ்வளோ இருக்கு இதை பின்பற்றணும்னா நம்ம நிறைய ப்ளஸ்ஸஸ் இருக்குன்னா நீங்க இதெல்லாம் சொல்லுவீங்க இப்போ இருக்கக்கூடிய இது தீமையான விஷயங்களா அது களை எடுக்கும் அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் சொல்ல விரும்புறீங்க முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீணான வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு சாம்பிள் மாதிரி எடுத்தேன் நான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வாங்கின வாக்குகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த வாக்கு பதிவாச்சலையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து சதவீதத்துக்கும் குறைவாக தான் இருக்கு ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகள் வாக்குகளில் இருபத்தைந்து சதவீதம் குறைவான வாக்குகள் யாருக்கு போச்சா தான் வந்து எம்எல்ஏக்கெல்லாம் உள்ள போயிருக்காங்க மிச்சம் வந்து ஒரு எழுபது சதவீதத்துக்கு மேலான வாக்குகள் வந்து வீணான தான் இருக்குது அது இப்போ ஒரு கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த கேண்டிடேட் வந்து எழுபது சதவீதம் வாக்காளர்களுடைய வாக்குகள் வந்து அங்க உள்ள வந்து சீட்டா கன்வெர்ட் ஆகல எழுபது சதவீத வாக்காளர்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் தான் அவங்களுக்கு வந்து உண்டாகுது நம்ம ஓட்டு போட்டவங்க ஜெயிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதே ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஃபரன்ஸ் வந்து ஒரு மூணு டு நாலு பர்சன்டேஜ் தான் இருக்கும் 93 மூணுக்கு முன்னாடி பாத்தீங்கனா ஒரு பதினொன்று டு பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்துட்டு இந்த ஓட்டு பர்சன்டேஜுக்கும் சீட்டு பர்சன்டேஜுக்கும் அந்த வேரியேஷன் இருந்துச்சு இப்போ இப்போ பிஜேபி முப்பத்தி ஒரு சதவீதம் ஓட்டு ஐம்பது சதவீதம் சீட்டு அந்த பத்தொம்பது பர்சன்டேஜ் வேரியேஷன் இருக்குல்ல அதே மாதிரி நியூசிலாண்டில் பதினோரு பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் இருந்துச்சு தொண்ணூற்றி மூணுக்கு முன்னாடி அவங்க அந்த எலெக்ஷன் சிஸ்டம் மாற்றினதுக்கப்புறம் இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு டு நாலு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு அதே மாதிரி மக்களுடைய பெரும்பாலான வாக்குகள் தொண்ணூறு தொண்ணூற்றி சதவீதம் வாக்குகள் வந்து சீட்டாக கன்வெர்ட் ஆகி அவங்க வந்து நம்ம பார்லிமெண்ட்டுக்கோ அசம்பிளிக்கோ வந்து போவாங்க சோ இந்த வீணான வாக்குகள் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் வந்து குறையும் இதை நம்ம பொதுவா எலக்ஷன் நடக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய கூட்டணிகள்லாம் எல்லாம் வைப்பாங்க அது கொள்கை முதலான கூட்டணி அது மாதிரி இருப்பாங்க பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்ப நம்ம இருக்கக்கூடிய தேர்தல் முறையில சிறிய கட்சிகள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு பெரிய கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய சூழல் தான் ஏற்படுது அஹ் விசிகா மதிமுக கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாமே வந்து ஏதோ ஒரு சூழல்ல இரண்டுக்கு பெரிய திமுக கூட கூட்டணி வைக்கக்கூடிய சூழல் தான் ஏற்படுது ரெண்டாயிரத்தி மக்கள் நல நல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தாங்க அதிலே பாத்தீங்கன்னா இந்த அஞ்சாறு கட்சிகள் சேர்ந்து ஒரு ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாங்க இதே ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் இருந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாங்கின ஆறு பர்சன்டேஜ் ஓட்டுக்கு ஒரு பதினாலு பதினஞ்சு எம்எல்ஏக்கள் அவங்க உள்ள போயிருப்பாங்க வந்து அவர்களாக கூடி சேர்ந்து ஆட்களை உள்ள அனுப்புறதுதான்

கேண்டிடேட் முன்னிறுத்தும் போது நான் ஓப்பன் லிஸ்ட் இருக்கும்போது நான் கட்சிக்கு ஓட்டு போடாமல் அந்த கட்சியில் ஒரு குறிப்பிட்ட வேட்பாளருக்கு வந்து நான் ஓட்டு போடலாம் இப்போ கட்சி வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் பத்து பேர் செகண்ட் சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வச்சிருப்பாங்க லீஸ்ட் ப்ரையாரிட்டியில ஒரு வேட்பாளர் அவங்க வச்சிருந்தா கூட மக்களுக்கு அந்த லீஸ்ட் அந்தாரிட்டி வேட்பாளர் மேல வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல அவருக்கு அதிகமான வாக்குகள் விழுந்து அவர் வந்து மேல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஓப்பன் லிஸ்ட் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கட்சிக்கான அதிகாரம் குறைந்து வேட்பாளருக்கான அதிகாரம் மக்கள் டைரக்டா வேட்பாளர் தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழலும் வரும் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் இப்போ இங்கே நம்ம இதுல பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவில தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் அதிகபட்சம் போனா எழுபத்தஞ்சு எழுபத்தெட்டு சதவீதம் வந்து சில தேர்தலுக்கு முன்னாடி வந்துச்சு தமிழ்நாட்டுல இது வந்து லாஸ்ட் ஒரு மூணு தேர்தலா பாத்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து கம்மியாயிட்டே வருது ரெண்டாயிரத்தி பதினொன்னு நினைக்கிறேன் ஒரு எழுபத்தெட்டு சதவீதம் அப்படியே கம்மியாயி கம்மி இப்போ எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த வாக்கு சதவீதம் இதுவும் இதுவும் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா மக்களுக்கு வந்து அவங்க போடக்கூடிய ஓட்டுனால் ஒருத்தர் உள்ளே போவாது சட்டசபைக்கு போவாது அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படும் அவங்க ஓட்டு வேஸ்ட்டாக போவாது இப்போ அதான் இப்போது ஒரு காமன் லேமன் ஒருத்தர் சார் பார்க்குறாருன்னு வச்சுப்போம் அவர் புரியல இன்னொரு மொழியை நான் கேட்குறேன் ஒரு பகுதியில் ஏ அப்படிங்கிற இடத்துல ஒரு நூறு ஓட்டு இருக்குது சார் அந்த நூறு ஓட்டில் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அது அதன் பிறகு பாஜக அப்புறம் நாம் தமிழ் கட்சி விசிக்காக போட்டிடுறாங்க அஞ்சு பேர் போட்டிடுறாங்க இந்த அஞ்சு பேருக்கும் டிஎம்கேக்கு ஒரு ஐம்பது ஓட்டுகள் ஏடிஎம்கேக்கு ஒரு இருபது ஓட்டுகள் அப்புறம் மிச்சம் இருக்கிறவங்களுக்கு ஒரு அஞ்சு பத்து ஓட்டுகள் விழுது இப்போ இந்த இருபது பேர் ஐம்பது பேருக்கு ஓட்டு போட்டு தான் இண்டிகிரல் சிஸ்டம் படி எம்எல்ஏ அந்த பகுதியில் ஆவார் கரெக்ட் இப்போ மிச்சம் உங்க நிலமை ப்ரொபோசல் வந்துச்சுன்னா என்ன ஆகும் ஓகே என்ன பண்ணுவாங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு பத்து தொகுதியை வந்து கம்பைன் பண்ணிடுவாங்க பத்து தொகுதியை கம்பைன் பண்ணிட்டு அந்த கம்பைன் பண்ண தொகுதியில ஒரு பெரிய தொகுதியில வந்து பத்து எம்எல்ஏக்கள் உள்ள போவாங்க அந்த அந்தவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ திமுக வந்து ஒரு நாற்பது சதவீதம் வாக்குகள் வருது அப்படின்னா அவங்க சார்பாக நாலு எம்எல் பத்துல நாலு எம்எல்ஏக்கள் திமுக சார்பாக போவாங்க இப்போ அதே மாதிரி இப்போ திமுக அதிமுகவுக்கு ஒரு இருபது முப்பது சதவீதம் வாக்குகள் வாங்க அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு அல்லது மூணு எம்எல்ஏக்கள் போவாங்க அடுத்து இப்போ சிறிய கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் அப்படி வாங்குவாங்க இந்த கட்சிகளுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இப்போ கடைசியா ஒரு மூணு சீட்டு பேலன்ஸ் இருக்கு சிறிய கட்சிகள்லாம் வந்து அந்த முப்பது சதவீதம் வாக்குகள் வந்து ஸ்பிளிட் பண்ணி வாங்கி இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்பிளிட் பண்ணி வாங்கின வாக்குகள்ல முதல் மூணு இடத்துல யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த மூணு எம்எல்ஏக்கள் வந்துட்டு கொடுக்கும் அதாவது இப்ப என்ன ஆகும்னா இந்த விகிதாச்சார பிரதத்து முறை வந்துச்சு அப்படின்னா சிறிய கட்சிகளும் எம்எல்ஏக்கள் அவ்வளவு போய் களமாட கண்டிப்பா ஏன்னா இது வந்து திமுக ஆரம்பித்த காலத்திலே வந்து அண்ணாதுரை பேசப்பட்ட அண்ணாதுரை வந்து பேசிய ஒரு விஷயம் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வேணும் அந்த தேர்தல் அறிக்கையை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க கண்டிப்பா அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க சோ அப்போ திமுக ஆரம்பித்த காலத்திலே பாத்தீங்கன்னா அவங்களோட வாக்கு சதவீதம் குறைவா இருக்கும்போது அம்பத்தி ஏழு அறுபத்தி இரண்டு தேர்தல்கள்ல வந்து அப்போயும் வந்து அவங்க விதாச்சார பதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் முடிஞ்சப்போ கூட நீங்க இன்னைக்கும் வந்து இவர் கலைஞர் கருணாநிதியோட ஃபேஸ்புக் பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தேர்தல் முடிஞ்ச கையோட அவரோட ஃபேஸ்புக் பேஸ்ல ஒரு பதிவு இருக்கும் அதுல வந்து விகிதாசார பிரதிநிதித்துவம் ஏன் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுலயும் வந்து உலக நாடுகளை கம்பேர் பண்ணி ஒரு ஃபேஸ்புக் பதிவு வந்து அவரோட பேஜ்ல எழுந்த எழுதிருக்கிறாங்க ஆமா எழுதி இருக்கிறோம் ஏன் இன்னும் இந்தியாவோட அமலுக்கு வரலாம் நினைக்கிறீங்க இருந்துகிட்டு இருக்கு இந்தியாவில் முக்கியமா பாத்தீங்கன்னா எந்த கட்சி வந்துட்டு ஜெயிக்குதோ அந்த கட்சிக்கு வந்து அதை பேச விட்டுருவாங்க இப்போ திமுகவே இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏன் பேசினாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல அதனால பேசினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்துட்டு ஃபுல் ஸ்வீப் பண்ணிட்டாங்க திமுக கூட்டணி ஸோ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு அப்புறம் அதை பத்தி அவங்க திமுக சைட்ல இருந்து பேசல விதாச்சார பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான சீட்டு வந்து இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ஸோ அதாவது இந்த போஸ்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா இந்த தேர்தலை பயன்படுத்தி ஒரு கட்சிக்கு அட்வான்டேஜா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த கட்சி வந்து அதை பேசாம விட்டுருவாங்க எந்த கட்சிக்கு அதனால டிஸ்அட்வான்டேஜ் ஆகுதோ அந்த கட்சி தான் இதை பத்தி பேசுறாங்க அதே கட்சி வந்து நாளைக்கு ஆளுங்கட்சியா வரும்போது அதை பேச விட்டுதாங்க எப்போ நமக்கு சாதகமா இருக்கோ அப்போ அதை பேச விட்டுதாங்க இப்போ கரண்ட் சிஸ்டம் வந்து நமக்கு சாதகமா இருக்கு அப்படின்னா அப்போ வந்து அதை மாற்றணும்னு சொல்கிறது கிடையாது எப்போ அது பாதகமா நமக்கு அமைதோ அப்போ வந்து அது வேண்டாம் நம்ம வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷனுக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச இல்லை அவங்க வந்து இது போட சிக்கல்கள்லாம் உருவாகும்னு நினைக்கிறவங்க அதனால தாங்க நாங்கள் வேணான்னு சொல்றோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது எது போன்ற சிக்கல்கள்லாம் அவங்க முன்வைக்கிறாங்க வேண்டாம் இது முக்கியமா ஒரு டிஸ்அட்வான்டேஜும் ஒரு சிலது இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜாதி கட்சிகள்லாம் ஒன்னு சேர்ந்து அவங்களுக்கான ஒரு ஓட் பேங்க் இருக்கும் அதை வச்சு அவங்க அந்த அதை பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இஸ்ரேல் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்காங்க மூணு புள்ளி இரண்டு சதவீதம் வாக்குகளுக்கு மேல வாங்கினாதான் அந்த கட்சி வந்து எலிஜிபிள் சீட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலிஜிபிள் ஃப்ரெஷ்ஹோல்டு லிமிட் வச்சிருக்காங்க நியூசிலாண்ட்லேயே ஒரு லிமிட் வச்சிருக்காங்க அதே மாதிரியான ஒரு ஃப்ரெஷ்ஹோல்டு லிமிட் வச்சுட்டாங்க அப்படின்னா இப்போ குறைவான சதவீதம் வச்சிருக்க ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் வச்சிருக்க சில ஜாதி கட்சிகள்லாம் வந்து அல்லது ஜாதி சங்கங்கள்லாம் வந்து கட்சியா வளர்ந்து அந்த ஒன் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் ஓட்டு வச்சு அவங்க வந்து அத வந்து பொலிட்டிக்கலாக யூஸ் பண்றதுக்கு வந்து அவாய்ட் பண்ணலாம் இந்த ஃப்ரெஷ்ஹோல்டு லிமிட் இருந்துச்சு அப்படின்னா சோ பேசிக்கலா வந்து இந்தியாவில் பெருசாக இந்த மாதிரியான ஜாதிய கட்டமைப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்து இருக்கு பட் அதுலேயும் வந்து நம்ம த்ரெஷ்ஹோல்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணலாம் அந்த பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு கட்சி வந்து நாங்கள் மெஜாரிட்டியா இருக்கிறோம் நாங்கள் இந்த மெஜாரிட்டி இழக்க விரும்பல அப்படிங்கிற காரணத்துக்காகவும் அதை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கா அதை அதை ஒதுக்க வாய்ப்பு இருக்கா அது அவங்க நேரடியாக சொல்ல மாட்டாங்க அதை பட் வந்து ந நடைமுறை இருக்கிறது அதுதான் இப்போ நம்ம சிறந்த எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் யூபி ஒன் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு அப்ப வந்து காங்கிரஸ் வந்து வெளியில கம்யூனிஸ்ட் வந்து வெளியில வந்து ஆதரவு கொடுக்குறாங்க திமுக வந்து அமைச்சரவை இருக்காங்க திமுக நிலைப்பாடும் வீதாச்சார பிரதிநிதி வேணும்ங்கிறது கம்யூனிஸ்ட் நிலைப்பாடும் அதே தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து அப்போ ஒரு பிரஷர் போட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த டைம்லயே வந்து இதை கொண்டு வந்திருக்கலாம் அல்லது குறைந்தபட்சம் பட்சம் இதை வந்து ஒரு பேசுபொருள் ஆச்சும் ஆக்கியிருக்கலாம் ஏன்னா இவங்க ரெண்டு பேரோட நிலைப்படம் அப்படி இருக்கும்போது அதை வந்து அந்த டைம்ல அது அந்த காமன் மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறைந்தபட்ச இதுவோட தான் கொண்டு வந்தாங்க அதுல வந்து இந்த விஷயத்தையும் அவங்க ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது கண்டிப்பா வந்து ஒரு ஆகியிருக்கும் ஆனா அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சு திமுகவுக்கும் சரி கம்யூனிஸ்ட்டுக்கும் சரி ஃபஸ்ட் ஃபாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிற அட்வான்டேஜாக இருந்துச்சு கம்யூனிஸ்ட் அப்போ வெஸ்ட் பெங்காலெலாம் வந்து ஒரு டாமினெட் ஃபோர்ஸாக இருந்தாங்க ஸோ அப்போ வந்து அவங்க அதை பேசுறது விட்டுட்டாங்க எப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டிமாண்டிங் பவர் இருந்துச்சோ அப்போ வந்து அதை பேசுறது விட்டுட்டாங்க எப்போ வந்து அவங்களுக்கு அதுவே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக போச்சோ அப்போ வந்து அதை பேசுறது வந்து இது அரசியலுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இந்த விகிதாச்சார பிரதித்துவ முறையினுடைய போக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது இதற்கு முன்னாடி பேசப்பட்டதை விட இப்போ ஒரு கொஞ்சம் பேசு பொருளாக மாறி இருக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுன்னு நினைக்கிறீங்களா இதோட எதிர்காலம் எப்படி நினைக்க போறீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பாக இது வந்து சர்வதேச அளவில் வந்து இது ஒரு முக்கிய பேசு நம்ம அமெரிக்கா எலெக்ஷன் வந்து முக்கியமாக சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேயே வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் தான் இருக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஹிலாரி கிளின்டன் ரெண்டு பேரும் வந்து எலெக்ஷனை சந்திக்கிறாங்க நம்மளால வந்து டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ட்ரம்ப் விட ஹிலாரி கிளின்டன் வந்து கிட்ட ரெண்டு பர்சன்டேஜ் ஓட் அதிகமாக வாங்கினாங்க அப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஜெயிச்சாது ஏன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் சோ இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் சிஸ்டம்னால ஒரு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் இதை விட இன்னொரு சொன்னோம்னா ரெண்டாயிரம் எலெக்ஷன்ல ஜார்ஜ் புஷ் ஒரு பக்கம் அல்கோர் ஒரு பக்கம் நிக்கிறாங்க ஜார்ஜ் புஷ் வந்து குறைவான வாக்குகள் வாங்கினாலும் வாங்கினாலும் அவர் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் ஜெயிக்கிறாரு ஜார்ஜ் புஷ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் ஈராக் ஆப்கானிஸ்தான் வந்து எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபால்ட்டியான ஒரு எலெக்ஷன் சிஸ்டம்னால இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து எந்த மாதிரி இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்கூடாக பார்த்துருக்கோம் ஸோ யுஎஸ்லயும் வந்து இந்த சிஸ்டம் வந்து மாத்தணும் அப்படிங்கிற ஒரு குரல் எழுந்துட்டு இருக்கு இந்த சிஸ்டம் முதல் முதல்ல கொண்டு வந்து பல நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தின பிரிட்டன்லையும் பார்த்தீங்கன்னா இதற்கான குதல் வந்து தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்குது ஆனால் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இந்தியாவில் இருக்க மாதிரி தான் இந்த இருக்க சிஸ்டம் நமக்கு அட்வான்டேஜாக இருக்கும்போது அதை பயன்படுத்திட்டு அமைதியாக விட்டுருவாங்க டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும்போது அதை பற்றி பேசுகிறாங்க இந்தியாவில் அதோடைய போக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க ஃப்யூச்சரில் மேபி மாதக்கான வாய்ப்பு இருக்குது அதற்கான ஒரு சூழல் கணிஞ்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்தியாவில் இன்னி தேதிக்கு வந்து இருக்கக்கூடிய இப்போ நம்ம இந்த எலெக்ஷன் சிஸ்டம் மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து பார்லிமெண்ட்டில் தான் வந்து ஒரு சட்டத்தை போடணும் பார்லிமெண்ட்டில் சட்டம் போடணும் அப்படின்னா காங்கிரஸ் பிஜேபி இரண்டு கட்சிகள் நினைச்சா முடியும் இரண்டு கட்சிகளும் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பேசி நான் பார்த்தது கிடையாது அவங்களுடைய தேர்தல் அதை பற்றி எதுவுமே பேசினது கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்று தங்களுடைய நிலைப்பாட மாற்றணும் அப்படி இல்லாட்டா இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் வரத்துக்கான வாய்ப்புகள் நம்மளுடைய வாழ் வாழ்நாள் காலத்துல நடக்குமா அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதான் குறைந்தபட்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப கம்யூனிஸ்ட் வந்து பேசுறாங்க குறைந்தபட்சம் கேரளால உள்ளாட்சி அமைப்புகளில் இதை பண்ணலாம் ஏன்னா உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தல் எப்படி நடைமுறை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநில சட்டசபை தான் முடிவு பண்றாங்க சோ கேரளால வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ப்ரொபோஷனல் ரெப்ரஸேஷன் கொண்டு வரலாம் இப்போ இப்ப இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கு இந்த மாதிரியான ஒரு விங்காட்சி அத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆமா கண்டிப்பா இப்ப வந்து நம்ம பார்த்தோம்னா எலக்ட்ரால ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மாத்த வேண்டியது ப்ரொபோஷனல் ரெப்ரெசன்ஷன் அப்படிங்கிறது அதுல பல விஷயங்கள் ஒரு விஷயம் இப்போ நம்ம வந்து ஈவிஎம் மிஷின்ல வந்து குறை கேள்விகள் பட்டியல் அந்த விவி பேட் அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த பேப்பர் பிரிண்ட் ஆகலையா அந்த விஷயத்தை வந்து சில தொகுதிகளில் ட்ரையல் பேசிஸ்ல கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்தினாங்க அதே மாதிரி இந்த சிஸ்டத்தையும் வந்து உள்ளாட்சி அமைப்புகள்ல முதல்ல நடைமுறைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அதுல நமக்கு இந்தியா லெவல்ல சில லேர்னிங்ஸ் நமக்கு கிடைக்கும் இந்தியாவில் நடைமுறைப்படுத்தும் போது இங்க வந்து ஒரு சில பிரச்சனைகள் உண்டாகும் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாட்சி அமைப்புகள் வந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக தேசிய லெவலில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அது கொண்டு போயாகணும் நிச்சயமாக ஒரு ஒரு தெளிவான ஒரு பார்வையாக இருந்துச்சு உலக லெவலையும் இந்திய லெவலையும் இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறீங்க இந்த விகிதாச்சார பிரித்தம் குறித்து இன்னும் அதிகமான விவாதங்கள் எழணும் உரையாடல்கள் நிறைய நடக்கணும் அப்போ தான் இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கிறோம் இந்த நேரத்தில் எங்களுக்காக கழகம் வந்து அவங்களோட வருகையும் பத்து கருத்தை பசுதமிக்க மிக்க நன்றி நன்றி அணியவர்களை மீண்டும் ஒரு கொடி நிகழ்வில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன் அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மனை இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்